அடுத்து வந்து அடியான் நோன்பு காலங்களில் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் ஆனால் பாவங்களும் நடக்குது இதை எப்படி புரிந்து கொள்வது அதாவது ஷைத்தான் வந்து விளங்கிடப்படுவான்னு ஹதீஸ் இருக்குது விலங்கிடப்பட்டால் பாவம் நடக்கலாமா ரமலானில் பாவம் நடக்குது ரமலானில் திருட்டு நடக்குது கொள்ளை நடக்குது கொள்ளை நடக்குது விபச்சாரம் நடக்குது தண்ணி அடிக்கிற மதுபானம் அடிக்கிறதுக்கு நோன்பு நோன்பு தொடர்ந்து முடித்தவுன்ன பீடியை குடிக்கிறான் எல்லாம் நடக்கத்தான் செய்யுது அப்போ ரமலான் மாதத்தில் வந்து செய்தான் விளங்கிடப்படுகிறான் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஆனால் ரமலான் மாதத்தில் பாவங்களும் நடக்கிறது அது என்ன காட்டுதுன்னா செய்தான் விளங்கிடப்படலைன்னு காட்டுது பாவம் நடஞ்சோன்னா செய்தானை கட்டி போடலை என்று ஆகிறது இதை நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாரு அவர் நீங்கள் சொல்கிறபடி ஹதீஸ் இருக்கிறது புகாரியில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸில் இப்படி வருகிறது எப்படி வருதுன்னு கேட்டால் தஹல ஷஹூர் ரமலான் ரமலான் மாதம் நுழைந்து விட்டால் ஃபுத்திஹத் அபுவாபு சமா வானங்களின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன ஓ குள்ளிகத் அபுவாபு ஜஹன்னம் நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன ஒரு சூர்சிலத்தில் சயாத்தீன் செய்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் இது புகாரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது இருக்கிறது அப்போ இதுக்கு சைத்தான் விளங்கிடப்படுறார் என்பதற்கு வந்து ஒரு தப்புமே நடக்காது அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாதுன்னு கேட்டால் ஒன்றும் நடைமுறையில் அப்படி இருக்குது அது நடைமுறையை காட்டுது செய்தான் விளங்குறப்படலை அது காட்டுது ரெண்டாவது ஹதீசனை என்ன சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒருத்தன் நோம்பு வைத்துக்கொண்டு இது புகாரில் ஆறாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒருத்தன் நோம்பு வைத்துக்கொண்டு கெட்ட பேச்சையும் கெட்ட செயலையும் விடவில்லை என்று சொன்னால் அவன் நோன்பு நோன்பொயிப்பது அல்லாவுக்கு தேவையில்லை அவன் தன்னுடைய உணவையும் பானத்தையும் விட்டு விடுவது அல்லாவுக்கு தேவையற்றது அப்படிங்கிறாங்க அப்போ இதில் என்ன வருது நோன்பு வச்சு கூட இப்படி செய்வாங்கன்னு விளங்குது நோன்பு வைத்து கொண்டு கெட்ட பேச்சையும் பேசுவான் தீய செயலையும் செய்வான் அவன் நோன்புக்கு மீனிங் இல்லைன்னு சொன்னாங்களே தவிர நோன்பு வச்சா சைனா விளங்கிடப்பட்டு பாவமாக நடக்கான்னு சொன்னாங்க அப்படி சொல்லலை நான் என்ன மாதிரி விளங்குறது என்று கேட்டிங்கன்னா மனிதன் வந்து முயற்சி பண்ணால் சைத்தானை ஜெயிக்கிறது கஷ்டந்தானே கஷ்டம் நோம்பு வைத்தீங்க என்று சொன்னால் செய்தானை கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுனால உங்களால் கொஞ்சம் ஜெயிக்க முடியும் கொஞ்சம் கட்டுப்பாடு இதில் நூறு சதவீத கட்டுப்பாடு வேணும் என்று சொன்னால் நோம்பு நேரத்தில் ஒரு பத்து சதவீதம் கட்டுப்பாடு இருந்தால் கூட சைத்தானை ஜெயிச்சிடலாம் அப்போ செய்தானை ஜெயிப்பதற்குரிய வழிமுறைகள் நிறைய இருக்கிறது நோம்பே அந்த வழிமுறை தானே பசி வந்துட்டு எல்லாம் போயிருமே திருண்ணா ஏமாத்துறான் எல்லாம் அந்த பசிக்கு தானே செய்கிறான் அப்போ பசி வந்துட பத்தும் பறந்து போம்னு சொல்கிறாங்க எல்லாம் போயிடும்னு சொல்லி அப்போ நோன்பு காலத்தில் என்ன ஆகும்னு கேட்டால் மற்ற நாளில் வந்து சிரமப்பட்டு செய்தானை ஜெயிக்க வேண்டி இருக்கும் நோன்பு காலத்தில் வந்து அவ்வளவு சிரமம் இல்லாமல் சைத்தானை ஜெயிக்கிறோம் நீங்கள் நடைமுறையிலையும் பார்க்கலாம் ஒரு சினிமா விட மாட்டாங்க அந்த காலத்தில் இப்போ தியேட்டருக்கு வந்த காலத்தில் நாளில் பார்க்க மாட்டாங்க ஏன் நாளில் பார்க்க மாட்டேங்கிறான் கொஞ்சம் தானே செய்யுது குறையுது இல்லை மற்ற நாட்களில் உள்ளதை விட கொஞ்சம் எனக்கு சில பேர் வந்து அப்பப்போ குடிக்கிறவன் இருப்பான் முஸ்லீம்லையே அவ்வப்போது என்ன செய்வாங்க கம்பெனின்னு நோன்பு தான் குடிக்க மாட்டாங்க ஏன் குடிக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு வேலை கொஞ்சம் நோம்புங்கிறது கட்டுப்படுத்தலை செய்தானானை வந்து கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் பண்ணி வைக்கப்படுது முழுசாக மூத்த ஆயிக்கிறதில்லை சைத்தானை அவனை கட்டி போட்டு வச்சாலும் வந்து கெடுக்கத்தான் செய்வான் கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக கெடுப்பான் கட்டி போடாமல் விட்டால் ஃபோர்ஸாக கெடுப்பான் கட்டி போட்டு வச்சோம்னு சொன்னால் ஃபோர்ஸ் கம்மியாக வந்து என்ன செய்வான் அவன் கெடுப்பான் அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கமே தவிர நோன்பு வந்தால் எந்த தப்பு நடக்காது ரமலான் மாதத்தில் கூல நடக்கலையா கொள்ள நடக்கலையா முஸ்லீம்களை இந்த கலப்படம் செய்யலையா ஏமாத்தலையா எல்லாமே செய்கிறான் ரமலான் நோம்பு வைக்காம அது என்ன செய்யுது ரமலான் மாதம் வந்தால் சைத்தானுக்கு விளங்கிடப்பட்டு அப்படி பேர் நோன்பு வச்சிட வேண்டியதானே ரமலான் மாதத்தில் பட்ட பக்கத்தில் ஹோட்டல் போய் தின்னுட்டு உட்காந்துட்டுருக்குறான் அவனுக்கு எங்கே சைத்தானை கட்டி போட்டுருக்கு கட்டி போடலை அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் சைத்தானை வெல்வதற்கு வந்து நம்ம முயற்சி பண்ணால் எளிதாக வெல்லலாம் மற்ற நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும் செய்தித்தானே இல்லாமல் ஆக்கப்படலை ஒரு விலங்கு போட்டு வச்சுருக்கு விலங்கு போட்டாலும் மீறிக்கிட்டு நினைச்சான் அவன் உள்ளத்தில் ஊடுறவனாக இருக்கிறானே செய்தான கட்டி போட்டால் அவன் உள்ளத்தில் ஊடுறவனாக இருக்கும்போது அதை கட்டு போட்டு வச்சாலும் உள்ளத்தில் அந்த எண்ணத்தை போடத்தானே செய்வான் அதனால் வந்து செய்தா செயலை இருக்காது என்று என்ன செய்யக்கூடாது கருதக்கூடாது அடுத்ததாக